உக்குவத்துக்கு வாமாலு ஷோவோட தேர்ட் சீசன் இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல சின்ன சின்ன விபத்துகள் நடைபெறுவது வழக்கம் தான். இப்ப அதுல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருக்கிற வித்யலேகாவுக்கு அங்க ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இருக்குது. அதை பத்தி அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். குக்குவத்து கோமாளியில நிறைய கண்டஸ்டன்ஸுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடைபெறும். அதுலயும் இந்த எண்ணெய் தெரிக்கிறது, அதுக்கப்புறமா கீழே விழுகிறது, கண்டஸ்டன்ஸுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடிபடுறது, அதுக்கப்புறம் காயுதா வெட்டும் போது கையை வெட்டிக்கிறதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இப்போ கண்டஸ்டண்டா இருக்கிற வித்யலேகா ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இதோட இந்த செட்ல எனக்கு மூணாவது தடவையா ஆக்சிடென்ட் நடக்குது, ஆயில் தெரிச்சு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, வர வர நிறைய வீரத்தனம்புகள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு அவங்க ஒரு போட்டோவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கழுத்து பக்கத்துல எண்ணெய் தெரிச்சு சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டிருக்குது. இதோட இதை மூணாவது தடவை வேற சொல்றாங்க. சோ ஏற்கனவே ரெண்டு வாட்டி குக்குத்து கோமாளி செட்லயே இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம இவங்க அங்க ஒரு நல்ல குக்காக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசிகர்களுக்கும் இவங்க ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதோட சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்திருக்குது. அதுலயும் இவங்க தர்ஷன் மணிமேகலைய டாக் பண்ணியிருக்காங்க. கண்ண டாஸ்க்லயே செஃப் வெங்கடேஷ் பட் என்ன பண்ணாருன்னா, அந்த ஜிம்பாலை எடுத்து மணிமேகலை அடிச்சாரு, மணிமேகலை பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. அந்த வீடியோ கூட பயங்கரமா வைரல் ஆச்சு. சோ இப்படி போக விளையாட்டுக்கா பண்றது கூட சீரியஸா அடிபட நிறைய வாய்ப்பு இருக்கும். சோ இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி வித்யலேகா இந்த விஷயத்த டேக் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இதெல்லாம் சகஜமாப்பா, சமைக்கணும்னு போனா எப்படி, சண்டையில வெளியே சட்டை எங்க இருக்குன்னு இப்படி நிறைய காமெடியான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. வித்யலேகாவும் இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு தன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா குக்கிங்ல இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப பெரிய தீர்மானத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு குட் குக்காவும் இருக்கிறாங்க. நல்லா சமைச்சு ஜட்ஜஸ் கிட்ட நல்ல பேரை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்படியே இவங்க தொடர்ந்து போனாங்கன்னா கண்டிப்பா இவங்க இந்த சீசன்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.